Welcome to Pubg Lite channel. Now, we are going to talk about gameplay. But in solo score, 18 kills. That is a super gameplay. We are going to talk about. Can't gameplay. Full up. Parang skip. Panama. Can't be. Pongal. Kerala. We are going to climax. All. But in a very level. One moment. Abre. But in a dig dig. Nerd. Chiki. Chana. Kerala. So, and the Mariana. One thrilling gameplay. That. So, okay. And the gameplay. Go. Part. Then. But in a. You know. Friend list. Like. One best player. But in a. You guys. Cartoon. Under. Under. Again. Apni. Another best player. Enna. Pani. Tar. Abdin. Chali. Kepiye. Profile. Open. Bani. Cartra. Ningle. Parang. Very level. Manusha. Pani. Kerala. Okay, pay friend list like the idea of money back upon the RRT King Abdin Soldier in the idea of money back upon. First of the tire overview paranga triple conqueror. Either one number or conqueror push under the gear, Romba Castapodom, but Anna Manisha, Moon Lima or a full hardware capote or a full performance a gati, Moon Lima conqueror burger. So Indo Rusita Gago, but then number channel over a gati on Sulda, Indicana and the video over the face it again. Like it was season 3 Lindor under Gare. So on the season full Lume Valanda experience in the triple conqueror or Gundi helpful Irandre Gay, Sadan Inga Papakapuria. Yellow Nanapinga, Yenabro, you in the survey puny under Burry, easier triple conqueror better, the lower Purishima of the children. But நீங்க நினைச்ச மாதிரி கிடையாது full and full பாத்தினா ரஷ் பண்ணி தான் இந்த கான்குரர் புஷ் பண்ணிருக்காரு இவரே full and full அடிச்சு நவுத்தறத ஸ்குவாட்ல 19 KD பாத்தினா டியோல 12 KD சோலோல பாத்தினா 15 KD முழுசா அவரோட முழு திறமையும் காட்டி விளையாண்டிருக்காரு நிறைய பேர் சொல்றானுங்க இவரோட ப்ரொஃபைல பார்த்த உடனே பாத்தினா நிறைய பேர் இவன் வந்து ஹேக்கர் எய்ம்பாட் யூஸ் பண்றா அப்படினா கூட சொல்றாங்க பட் நீ கூட விளையாண்டு பாத்தினா தெரியும் நான் விளையாண்டிருக்கேன் சோ அதனால தான் பாத்தினா இன்னைக்கு வந்து நான் பண்ற ஒரு நார்மல் பிளேயர் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படினு சொல்றதனால தான் இன்னைக்கு நான் வந்து இவரை பத்தி பேச ஒரு ஹேக் போட்டு வந்து வந்த பிளேயர் பாத்தினா அந்த மாதிரி ஷோட் நான் கொடுக்க போறேன் So, Narayper Badina hacker and soldier, quote a Valand Patata de Rio. So, now Valand Varim Badina, MVP on the Kada, the Urukola, you the MVP. So, on the look on our best player. So, another Badina card is the candy giver. Okay, நம்மள மாதிரி பார்த்தினா ஒரு சாதாரணமான பிளேயர் ஹேக் போடாம இந்த அளவுக்கு ஒரு கேடி மெயின்டெய்ன் பண்ணி கான்குரர் புஷ் பண்ணிருக்காரு அப்படிங்கற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் இவரை வந்து இந்த இடத்துல காட்டுறேன் இவருக்கு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு கீழ லிங்க் தரேன் நம்ம சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொடுங்க ஒரு நல்ல பிளேயர் பார்த்தினா நம்ம விட்டற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஷோட் கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது ஓகே இப்போ நம்ம கேம்ப்ளே குளவலாம் ஓகே நாம இறங்கிறது இடம் பாத்தீனா வேரோஸ் வேரோஸ்ல எதுக்காக இறங்கنا அப்படினு கேட்டினா ஃளைட் அந்த வேரோஸ் கிராஸ் ஆயிதா போச்சு சோ வேரோஸ் கிராஸ் ஆயி போகல எப்பவுமே ஒரு ஸ்குவாட் மிஞ்சி போனா ரெண்டு ஸ்குவாட் இங்க இறங்குவாங்க அப்படி சொல்லி நம்பி தான் இறங்கنا பட் இந்த டைம் யாருமே இறங்கல நான் மட்டும் தான் இறங்கி இருந்தேன் சோ இறங்கியாச்சு அப்படி சொல்லிட்டு தேவனா லூட் எடுத்துட்டு இந்த இடத்தை கிராஸ் ஆயி அடுத்த இடத்துக்கு போலாம்னு போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கும்போது பாத்தீனா இங்க ஒரு பிளேயர் தனியா ஓடி இருந்தான் சோலோ பேசி எதுக்கு வந்திருந்தான்னு தெரியல இவன் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எங்க தூரமா இருக்காங்க நினைக்கிறேன் இவன் வந்து தனியா வந்து மாட்டிட்டான் ஓகே இது வந்து பிளேயர் தான் பாட்டு கிடையாதுங்க பிளேயர் தான் தனியாக வந்திருக்காரு வேரோஸில் லூட் அடிக்கலாமே பட் ஆனால் நம்ம அடிப்படி செத்து போயிட்டாரு ஓகே கில்லு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கார் எடுத்துகிட்டு டக்குனு இந்த இடத்துட்டு கிளம்புவோம் நாங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ல பார்த்தீங்கன்னா ஃபைரிங் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது ஸோ முன்னாடி இருக்க அந்த டேசியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த இடத்துக்கு போவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கார் எடுத்து வச்சு கார் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே தான் ஃபயர் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு போய் பில்டிங் கடையில் காரை சொருவி அவனை அடிச்சிடலான்னு போயிடக்கூடாது ஏன்னா அங்கே எத்தனை பேர் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்காங்கன்னு தெரியாது ஃபஸ்ட் உடனே கார் எடுத்தோடனே எனிமி இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே சுற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எனிமி எந்த மாதிரி இடத்துல இருக்கான் ஸோ எந்த மாதிரி பொசிஷன் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நீங்கள் ஃபைட்டிங்கே எடுக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஒன்று இருக்குது அங்கே எனிமி இருக்கான்றது தெரிஞ்சிருச்சு பட் ஆனால் எந்த மாதிரி இருக்கான்னு தெரியல இந்த பாட் விட்டுலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட் அப்படியே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுது ஒரு பிளேயரை கூட கார் லூட்டே ஈஸியாக சவரிச்சிடலாம் மட்டும் இது சாப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டுச்சு பிறந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் அடிக்கிற சவுண்ட் கேட்குது அதாவது அடிக்கிற சவுண்ட் கேட்குது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து கார் நிறுத்தணும் இந்த த்ரீ ஸ்டோரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் கவர் எடுத்து நிறுத்த போகிறேன் ஓகே இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு அவனுக்கு தூக்கணும் முன்னாடி இருக்கானுங்க தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பட் ஆனால் அவனுக்கு எந்த மாதிரி இருக்கானுங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு கேட்குற மாதிரி இருக்குது எவனோ என் பக்கத்தில் ஏறான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம் சிக்ஸ்டீன் தூக்கி போட்டு ஏகேம் எடுத்துக்கலாம் ஏகேம் எடுக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இது பாட்டு ஆட்டது பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சங்கூதிருப்பான் இந்த பாட்டுக்கே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தருமை எடுத்து அடித்தேன் பட் ஏன்னா கொஞ்சம் நிறைய ஃபெயிலியர்ஸ் அடிச்சதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் பார்த்தீங்கன்னா இறங்கி இறங்கி ஃபைனலில் தோற்று போய் கடு போயிட்டு விளாண்டுருந்த அந்த மேட்ச் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாடக்குள்ள கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு ஓகே பார்ப்போம் ஸோ எங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் இருக்கான் அப்படியே சிங்கிள் டேப் பண்ணி அவனை தூக்கிடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு இன்னும் எத்தனை பேர் அங்கே இருக்கானுங்கன்னு தெரியல பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து வாட்ச் பண்ணி பார்ப்போம் அவனை நாக் பண்ணது போது கீழேருந்து எவனோ பயங்கரமாக ஸ்ப்ரே பண்ணுறான் கேப்பே விடாமல் பார்க்கலாம் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த அட்டை வீட்டில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லேயே இருக்கானுங்க மொத்தம் இங்கே மூணு பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன் முன்னாடி ஒருத்தன் அந்த பில்டிங்கில் ஒருத்தன் முடிஞ்சளவுக்கு இங்கே டேக் பண்ணி அடிக்கிறேன் ஸோ டேப் பண்ணி அடிச்சும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான் உடனே கவர் எடுத்துக்கிட்டான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி தான் தூக்கி ஆகணும் அவசரப்பட்டு நான் முன்னாடி போகக்கூடாது பார்த்துட்டேன் அவனுக்கு அந்த ரோஸ் கலர் பில்டிங் கூட தான் இருக்கானுங்க நான் வந்து ஜாக்கெட்டை போயிட்டு அடிச்சா கரெக்டாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் பட் ஆனால் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ரே பண்ணி தூக்கத்தில் இருக்கானுங்க நல்லா பக்கவாக விளாட்றானுங்க கொஞ்சம் பார்த்து தான் அவங்கள்ட்ட மூவ் பண்ணும் உடனே இந்த ஜாக்குள்ளே போயிட்டு நான் கவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இந்த பார்த்தா அவங்களோட மூமெண்ட் ஈஸியாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பட் ஆனால் எட்டி பேக்க கூட வர மாட்டேறானுங்க கொஞ்சம் கேப் கிடச்சா போதும் செம்மையாக ஸ்ப்ரே பண்ணி பவரை நல்லா குறைச்சி விட்றானுங்க ஸோ இங்கே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணுவோம் மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் தான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கான் ஓகே அவனோட மூவுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல நம்ம அவசரப்படுறது வந்துட்டான் உடனே பார்த்தீங்கன்னா ஏறி அவனை பார்த்து நாக் பண்ணிட்டு இருந்தோம்
மூவ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அவனை நாக் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் மேலே வந்து குதிப்பான் பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அந்த கேப்பில் பின்னாடி போடலை எடுத்து அடிச்சுட்டா. அப்படியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆன் ஃபயர் பண்ணி நாக் பண்ணிச்சு. இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்கணுங்க, இன்னும் ரெண்டு பேர் தான் மிச்சு போனால் இருப்பாடுங்க. ஸோ பார்ப்போம் ஏறி போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாரும் தைரியமா. ஸோ யாருக்குள்ள பார்த்தீங்கன்னா படி நின்று இருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டான் ஃபயர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு ஒன்று கீழே இருந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள், இது தப்பிச்சு தெரிச்சு ஓடுது. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா அதை முடிச்சு விட்டாச்சு. அதை முடிச்சு விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பாட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பாட்டு, வேறு எதுவுமே பாட்டு இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பாட்டு அடிக்க போகிறதில்ல. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எய்மிங் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது, ரீகாயில் ஆகுது, என்னாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஓகே, முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு இருக்குது, சீக்கிரம் ஃபயர் பண்ணி முடிச்சு விட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா விட்டுறக்கூடாது, நம்ம என்ன பாட்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக பாட்டு வருது. ஸோ அதுக்காக விட்டுட்டு போயிட முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு கீழ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கார் எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பகியில் ஒருத்தர் கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. நீங்களே பாருங்கள், பகியில் போகிறவன் என்ன தினவட்டாக இருந்தால் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பான். பின்னாடி யாரும் கூப்பிட்றான், தைரியமாக வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. வரண்டா வரேன்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி போயிட்டே இருக்கேன். இங்கே தான் பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டி நிறுத்திட்டான். வண்டி நிறுத்தினோடனே பார்த்தீங்கன்னா டக்குனு அவன் கீழே கூட குதிக்கல. அப்படியே ஹாஃப் டேமேஜ் அவனை பண்ணிவிட்டேன். புல்லட் வேறு இந்த கண்ணில் தீர்ந்து போச்சு. உடனே M4 சேஞ்ச் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டாச்சு. இந்த இடத்துல இவன்ட்ட தேவையான லூட் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அந்த டேசியை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ போகிற வழியில் பாருங்கள், இங்கே ஒரு ஏர்ட்ராப் இருந்துச்சு. ஏர்ட்ராப்பு மொய் மொயின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாதிரி முடிச்சிட்டு இருக்கானுங்க. மூணு பேர் இந்த இடத்துல ஏர்ட்ராப் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே கார் விட்டு ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிட்டானுங்க. ஸோ அடுத்து அப்படியே வளச்சு போய் கார் விட்டு ஒருத்தனை நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் சைடு தான் இருக்கான் தெரிஞ்சு போச்சு. அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டு அவனை ஃபயர் பண்ணி முடிச்சிடலாம். அப்படி லெஃப்ட் சைடு பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏகேம்ல அவ்வளோ ஸ்ப்ரே லெஃப்ட்டுக்காச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 13 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு பேர் அப்படியே கொத்தாம் ஆடி செத்தானுங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்குவாடு இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இங்கே ஒரு வைப்பு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீரியஸான மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். கேம் பிளே கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலுமே கூட எனக்கு எந்த சீனை கட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான சீனாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போட்டுருக்கேன், எந்த சீனுமே கட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேவையானலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏகேமில் இருக்க அந்த ஸ்கோப்பை தான் தூக்கி போகலான்னு நினச்சேன். தெரியாமல் ஏகேமே ஒரு பதட்டத்தில், அந்த கை பதட்டத்தில் அப்படியே தூக்கி போட்டேன். ஸோ மறுபடியும் எடுத்துப்போம். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்கோப் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படாது ஏகேமுக்கு. ஸோ ஏகேம் வித்தவுட் ஸ்கோப்போட அடித்தா தான் கொஞ்சம் ரீக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ கண்ணை லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ M4 புல்லட் இருக்குது, ஏகேமுக்கு புல்லட் இருக்குது. முன்னாடி பாருங்கள் ஒரு ஜீப் ஒருத்தர் எடுத்துகிட்டு வரான், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கான். M4 அவனை ஸ்ப்ரேல தூக்கிடலாம். என்ன தைரியமாக இருந்தால் நம்மகிட்ட டேரக்டாக வந்துட்டே இருந்தான். வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேலே தூக்கியாச்சு, கீழே விழுந்துட்டேன். இப்போ கார் விட்டு மேலே ஏற்றி அப்படியே கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம், அவன் டீம்மெட் எதுவும் வந்துடக்கூடாது. ஸோ அவனை விட்டு ஏற்றுனா அடுத்த செகண்டே நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்ப்ரே சவுண்ட்லாம் கேட்கு. அவனை ஃபயர் பண்ணுறான் பாருங்கள், நமக்கு பின்னாடி இருந்தாலும் ஃபயர் பண்ணுறானுங்க. காரை ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆஃப் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. இந்த இடத்துல இருந்தால் சேஃபெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே நம்ம முன்ன இருந்தால் இல்லையா ஜாக்கெட்டை கவரில். ஸோ அதே இடத்துல போய் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். இவனுக்கு காரையே வெடிக்க வச்சிருவோம் எடுத்து விட்டா. ஓகே, இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுவோம். எனக்கு எங்கேருந்து அடிச்சானுங்கன்னு கூட கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஓகே, லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கோப் பண்ணி பார்ப்போம், தெரியுறானுங்களா பார்க்கலாம். எனக்கு இருமோ அந்த ஜாக்கெட் இருந்து அடித்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. டோர் சாத்திக்கிறேன், ஏன்னா பின்னாடி இருந்து ஏதோ ஒரு எய்மி வந்து எனக்கு ஃபயர் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி ஜாக்கில் ஒளியிறது வந்து பெரிய ட்ரிக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எவனோ பார்த்துட்டு திடீர்னு அப்படியே கிரனேட் இடந்து அழகாக போட்டானா முடிஞ்சு அப்படியே க்ளோஸ் ஆகிடுவோம். பட் இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக இருக்கேன். ஓகே, ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கா, முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரேல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். டக்குன்னு படுத்துட்டான், என்னால் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபயர் பண்ணி அடிக்க முடியல. ஓகே, பார்ப்போம் இந்த இடத்துலேருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கானுங்க. பட் ஆனால் கரெக்டாக எனக்கு வியூ தெரிய மாட்டுது, அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளியராக இருக்க மாட்டானுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரிட்ஜ் மேலே ஒருத்தருக்கா, அப்படியே ஸ்ப்ரேல தூக்கலாம்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு லைட்டாக அடி வாங்குறானுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறானுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பார்ப்போம், ஜோன் வேறு குறுகிடுச்சு, அடுத்த ஜோன் எப்படி போடணுங்கன்னு தெரில. ஸோ அதை பார்த்துட்டு தான் அடுத்து முடிவு பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம 14 கிலோ பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 4 கிலோ பண்ண போகிறோம். இன்னும் நம்ம எல்லாம் ஒரு 8 பேர் இருக்கானுங்க, இந்த 8 பேர்த்தில் 4 கிலோ பண்ணணும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறான், முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரேல தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் என்னால் முடியல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கி எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டான். ஸோ ரிஜ் மேலே இருக்கணும்னு அடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க இங்கே ஒருத்தர் தப்பிச்சு ஓடுற ஜாக்கிட்ட, எவன அடிக்கிறதுன்னு தெரியல, செம்ம டென்ஷன். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன், என்னடா பண்ணுறது, இவ்வளோ பேர் முன்னாடி இருந்து மிஸ் ஆகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு வேறு வழியே இல்லை பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா தேர்டில்ட்ட போட்டானுங்க. ஸோ எல்லாருமே ஜோனுக்கு போயாகணும். நான் இந்த ஓட்ட கார் எடுத்துகிட்டு போகிறேன், இது மிகப்பெரிய டேமேஜ் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எவனோ அழகாக ஸ்ப்ரே பண்ணுறோன்ட்ட மாட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக ரன்னிங்கில் என்ன முடிச்சிருவானுங்க. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சுற்றிட்டு போகிறேன், யாருக்கண்ணி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு பூஸ்ட் போட்டு போயிட்டுருக்கேன். அந்த ஆற்றை பார்த்தீங்கன்னா எப்படியோ க்ராஸ் ஆகிட்டுனா போதும். ஓகே, ஃபுல் பூஸ்ட்டு போட்டு போட்டுவோம். பூஸ்ட்டை போட்டுட்டேன், போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆற்ற அப்படியே ஃப்ரைங்லேயே க்ராஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் கிராஸ் ஆக முடியல, ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கேன் தண்ணிக்குள்ளேயே. ஓகே, எவனா பார்த்தீங்கன்னா கார் வெடிக்க வச்சு எல்லாத்தையும் கில் பண்ணிட்டுருக்கான். சந்தோஷ் தான் பார்த்தீங்கன்னா போட்டு நொறுக்கிட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நம்ம சாவடிக்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்ஜில் ஏறக்குள்ளேயே சேஃபாக தான் ஏறணும். ரைட் சைடு பில்டிங்கில் ஆள் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த மரத்துக்கு நான் கவரில் நின்று ஹீல் பண்ண போகிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிக்கலாம், பேண்டேஜ் சுற்றிக்கலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெயின் கலர் எனர்ஜெட்டிக்லாம் போட்டுவங்க, எனர்ஜி ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ ஜோன் குறுக்கிடுச்சு, இதுக்கு மேலே வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்க வேண்டியதாக இருக்கும், நமக்கு லைஃப் ஃபுல்லாக தேவை. நான் இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அரைச்சிருக்காங்களான்னு எதிர்பக்கம் விழுத்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த முன்னாடி வந்துட்டான். ஓகே, ஸோ மூவ் பண்ணிவிட்டா பார்த்தீங்கன்னா ஏகே மட்டும் அடிச்சிடலாம். ஜஸ்ட் நல்லாவே டஃப் கொடுத்தான், இவனும் நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியோ அவனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கவருக்கு வந்துட்டேன். அவன் டீம்மேட் வேறு இருப்பான், அவன் நாக்கில் தான் இருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டுறலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏமிக்கு கூட வர மாட்டேது, அந்த ஒரு பதட்டம் அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ நிறைய லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இதுக்கு முன்னாடி சந்திச்சிட்டேன், அதனால பார்த்தீங்கன்னா அந்த கேம்ல விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு திக் திக்குன்னு இருந்துச்சு. இந்த இடத்துலாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், எப்படி அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ரிட்ஜில் பாருங்கள், ரிட்ஜிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடிக்கிறது வந்துட்டானுங்க அவளை ஏறி. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹிட்டு கொடுக்குறேன், ஹிட்டு கொடுத்து அவனோட பயம் காட்டிகிட்டே இருக்கேன். ஜஸ்ட் அப்பையும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரைட்டில் வேறு யார் பார்க்குறான், சேம் டைமில் லெஃப்டில் இங்கே அடி வாங்குறவங்க மட்டும் இல்லாமல் ரைட் சைடு வேறு இன்னொருத்தர் ஏறான். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ரைட் சைடு ஒருத்தர் இருக்கான், நல்லா ஹிட்டு விழுகுது. ரெண்டு பேத்துக்கு மாற்றி மாற்றி அடிக்கிறேன். பட் ஆனால் அவனுக்கு என்னை விட்டு போகிறதவே இல்லை. நான் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கவரில் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறேன். அவனுக்கு அடி வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரது மிஸ் ஆகி அந்த பக்கம் போகணும்னு போயிட்டானுங்க. ஸோ இந்த டைமிங் யூஸ் பண்ணி நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகணும் ஜோனுக்குள்ளே. ஓகே, கார் வந்துருச்சு, அவனுக்கு ஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தக்குள்ளே ஒரு ட்விஸ்ட், அவனுக்கு அடிச்சிக்கவே இல்லை. நானு பேர் என்ன தான் இருக்கானு, இந்த ஃபுல் ஸ்குவாடாக இருக்கானுல என்னன்னு தெரில, நான் இல்லாமல் பாருங்கள் அந்த த்ரீ ஸ்டோரி மேலேருந்து என்னை ஒருத்த வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். ஓகே, ஸோ அந்த த்ரீ ஸ்டோரி லைக் அவன் தான் ஃபைனல் எனிமி. லாஸ்ட்டில் ஒரு இடத்த அந்த இடத்த விட்டு அவன் காலி பண்ணவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருந்து கடைசி வரைக்கும் செழிச்சிட்டான். ஓகே, இந்த இடத்த பார்த்துட்டு ஸ்மோக்கு போட்டு ரைட்டில் ஃபுல்லாக ஸ்மோக் ஏற்றுட்டு நான் லெஃப்ட்டில் அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட பிளானிங்கும் கூட அதுதான், ஸ்மோக்கை ஃபுல்லாக ரைட்டில் போட்டுவிட்டு லெஃப்ட்டில் அப்படியே ஏறி போயிடலாம்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கோசரம் ஒருத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் என்னோட மூமெண்ட்டுக்காக. அவனை ஃபஸ்ட்டு முடிக்கணும், அவனை காலி பண்ணாமல் இந்த இடத்துட்டு எனக்கு கேள்வி போக முடியாது. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா நாக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவோம், ஏறிக்கிட்டே இருக்கேன். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா மேலே ரிட்ஜிலேருந்து யாராச்சும் வராங்களான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிட்டே போகிறேன். ஃபுட் ஸ்டெப்ஸை நல்லா கேட்குறேன், பட் ஆனால் யாரும் வர மாதிரி தெரியல. பட் மேலே இருக்க எனிமி என்னை வந்து நல்லா வாட்ச் பண்ணுறான். நான் ரைட்டில் உடனே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஒருத்தர் நாக்கில் இருக்கான், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுக்கு ரெண்டு பேர் ஆக்டிவாக இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒருத்த பாருங்க இருக்கான், கீழே பார்த்தீங்கன்னா அவங்க நாக்கான இங்கே தான் இருக்கான். ஃபஸ்ட்டு மூணு அழுத்தி விட்றலாம். இந்த ஜன்னலுக்குள்ளே பாருங்கள், ஒருத்தர் இருக்கான், ஆர்பிஜி வச்சுட்டு இருக்கான் கையில், நல்லா தயாராக இருக்கான். கேப்பில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே ஃபயர் பண்ணுறேன். ஸோ அந்த கேப்லேயே முடிச்சு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கீழே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான், இந்த ஒருத்தன் தான் ரொம்ப நேரம் நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் எழுத்துட்டான். ஓகே, ஸோ ஃபைனலாக எப்படி முடிச்சாச்சு. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கை ரொம்ப உதற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில டைமில் நமக்கு பதட்டமானவனே கை நடுங்கும் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் எதனால உங்களுக்கு கேம் பிளே கொடுக்கணும், நல்ல கேம் பிளே கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் 17 கில் மேட்ச்சு அவனை கில் பண்ணால் 18 கில்லாக வீடியோ போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டம் தான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு திக் திக்குன்னு இருந்துச்சு. ஓகே, ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஹீல் பண்ணிவிட்டு ஹீலிங்லேயே வச்சு ஜெயிச்சிடணும், அப்படியே ஜோனுக்குள்ளே போகல அப்படின்னாலும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவனோட மூமெண்ட்டு ஏதாவது வெயிட் பண்ணுறேன், நான் போய் மேலே ஏறி அடிக்கணுன்ற அவசியமே இல்லை, அவன் கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டோரி விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வந்து ஜோன் போட்டிருக்கான், அதனால் அவன் எப்படி இருந்தாலும் கீழே இறங்கி தான் ஆகணும், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் இதேமாரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க, ஜோன் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனிமியோட மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் தப்பான ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் உங்களை ஈஸியாக மூவ் பண்ணி தூக்கிடுவான். ஸோ அதனால் அந்த மாதிரியான மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, ரைட், இந்த பக்கமாக அந்த பக்கம் எல்லாம் மோதிரேன், எப்படியாவது இறங்குவானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே வாட்ச் பண்ணிட்டு நின்று பார்த்துட்டே இருக்கேன். வாடா எப்படியாவது வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவனும் வர மாதிரியே தெரியல, நான் தான் சும்மா அங்கேயும் அலமோதிட்டு இருக்கேன். அவன் ஒரு அசைவை கூட மேலே கொடுக்க மாட்டான், சும்மா லைட்டாக நகர்ந்து நகர்ந்து பார்த்துட்டுருக்கேன் அவ்வளோதான். ஓகே, ரைட், ரொம்ப நேரம் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், நீ எவ்வளோ நேரம் வேணாடுறா, ஆனால் நீ வந்து தான் அவனு சொல்லிட்டு நானும் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லாக எனர்ஜெட்டிக் பெயின் கலர்லாம் போட்டு வச்சுருக்கேன், லைஃப்லேயாச்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் இங்கே இருக்கேன் ஃபுல் ஹீலிங்கில்.
ஓகே பார்ப்போம். அப்படியே வரக்குள்ளே எனக்கு இன்னொரு ஆசை அப்படின்னா ஃப்ளைங்லேயே அடிக்கணும், அதான் என் ஆசையே. அப்படியே அவன் குதிக்கணும், அவன் குதிக்குள்ளேயே அப்படியே செத்து பொட்டியே கீழே வழுவணும். ஸோ அதான் நினச்சேன். அது நடக்குதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே மேலே தான் இருக்கான். இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக அவன் கன்னோட இது தெரியும் பாருங்கள். ஓகே முன்னாடி இருங்க காட்டுறேன். பட் ஆனால் ரொம்ப தண்ணி காட்டிட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் அந்த மேட்ச் இழுத்துருச்சு. ஓகே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டென்ஷனில் இருந்தேன். கிளைமேக்ஸ் எல்லாம் ஜோன் நல்லாவே குறுகிடுச்சு. அந்த முக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் அந்த சின்ன கேபிள் உட்காந்துட்டு இருக்கா மேலே. ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த கன்னோட இந்த மவுத் முன்னாடி. ஓகே ரைட் ஆ பாருங்க தெரியுறான். ஜஸ்ட் மிஸ் வாடா வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இதை தான் நடக்குதுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உண்மையிலேயே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு. அவனா நானா அப்படின்னு குதிச்சோடனே நம்மளை அடிச்சிடணுன்ற ஒரு பயம், குதிக்கக்குள்ளே தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் கூட. ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காத்திருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலன் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க குதிச்சிருவான். ஃப்ளைங்கில் அடித்து ஆனால் அந்தளவுக்கு அக்யூரேட் அடிக்க முடியல. உடனே பார்த்தீங்கன்னா கண்ணை சேஞ்ச் பண்ணி அடித்து தூக்கிட்டேன். 18 kill கன்ஃபார்ம். உங்களுக்கான ஒரு கேம் பிளே ரெடி. ஓகே இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த கிங் ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் முடிஞ்சளவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளேல உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஒரு முக்கியமான விஷயம், இதேமாதிரி கேம் பிளேஸ் தமிழில் கமெண்ட்ரியோட ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டன்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட விலைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் எப்போ கேம் பிளே போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே.